ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வெண்ணிலா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலை வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் வந்து நமக்கு கிடைக்கும், அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சால் நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கானுங்க, அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 23 வந்து கிருஷ்ணர் அவதரித்த அஷ்டமி திதியில் வருவதனால அன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்ற கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம வந்து கொண்டாட இருக்கிறோம். ஓகேங்களா? அதாவது அரக்கன் கம்சன் அளிக்க மதுரை நகரில் உள்ள வாசுதேவர் தேவிகை தம்பதியருக்கு மகனாக வந்து இவர் வந்து பிறந்தார். பின்னர் வந்து இவர் கோகுலத்தில் உள்ள கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் இவர் வந்து வளர்க்கப்பட்டார். ஓகேங்களா? அவர் கிருஷ்ணர் வந்து வளரும்போது பல்வேறு சாகசங்களும் அவரை அழிக்க பல வழிகளில் நிறைய பிரச்சனைகள் வந்தால் கூட அரக்கர்களை எல்லாத்தையும் அழித்து அவர் வந்து மக்களை வந்து காப்பாற்றிட்டு வந்தாராம். அது மட்டும் இல்லை, அவதரித்ததன் காரணமாக கம்சனையும் அழித்து மக்களை வந்து காப்பாற்றினார். அதாவது மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். அந்த அவதாரத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை வந்து கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? இப்போ அந்த விரதத்தை மேற்கொள்றதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, குழந்தை பக்கியம் இல்லாதவங்க கடைபிடிச்சிங்கன்னா குழந்தை பக்கியம் கிட்டுங்கிறது ஐதீகம். புதுமண தம்பதியர் வந்து கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் வந்து தங்களுக்கு வந்து பக்தி, யுக்தி, அறிவு, ஆற்றல், ஆயுள், ஆரோக்கியம் இது எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ஜாதகத்தில் உள்ள புத்திர தோஷம், புத்திர தடை போன்றவை நிவர்த்தியாகி புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓகேங்களா? அப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி போது நம்ம என்ன செஞ்சால் நமக்கு என்ன புண்ணியம் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் அவரோட பாடலை வந்து போற்றி பாடுவதும் அவரோட பஜனைகள் வந்து செய்வதோடும் அப்புறம் வந்து கிருஷ்ணரில் பகவத்கீதை புக்கு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கேட்டு அதோட விளக்கத்தை வந்து நீங்கள் உணர்தல் உன்னதத்தை வந்து தரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவு விரதத்தை வந்து மேற்கொண்டு இதற்கொண்டான பலனை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு தகவலோடு மீட் பண்ணுறேன்.